रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पोरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாரு மேதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்வணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரிநாமான் மஹம் ப்ரபத்யே. ஒன்பதாம்பத்து மூன்றாம் திருவாய்மொழியிலே ஓராயிரமாய் உலகேழழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்பதாக ஆரம்பித்து இந்த திருவாயு மொழியிலே எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை அனுபவிக்கிறார். எம்பெருமான் தாழ்ந்தவரோடு கலந்து பழகி இருக்கக்கூடியவன். அந்த நிலையிலே பக்தர்களோடும் ரொம்ப கலந்து பழகி இருக்கிறான். அப்போ எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறானாம், ஆழ்வாரே நீர் இப்படியெல்லாம் ஒன்றும் பிரார்த்திக்க வேண்டாம், எமக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் உமக்கு தெரியாதா அப்படின்னு அருளி செய்கிறானாம். ஆகவே அதை அனுசந்தானம் பண்ணி ஆழ்வார் நம்முடன் கூட கலந்து பழகும்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை அனுசந்தானம் பண்ணி இனியராகிறார், அதாவது சந்தோஷமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய மனசை குறித்து மூன்று பாட்டுகள் அருளை செய்திருக்கிறார். மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கனமே சொல்லினேன், இது சோரையில் கண்டாய். ஐந்தாவது பாசுரத்திலே மனசே உன்னிடம் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதை விடாமல் பற்றிக்கொள். என்ன என்றால், எம்பெருமானை ஒரு நாளுமே விடாமல் அவனை பற்றிக்கொள் அப்படிங்கிற விஷயத்தை மனசிடம் சொன்னார். ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லி முடிப்பதற்கு முன்னாகவே அந்த மனசானது எம்பெருமானிடம் மிகவும் ஈடுபட்டு இருக்கிறது. மனசை பார்த்து எம்பெருமானை நீ பற்றிக்கொள், எம்பெருமானை விட வேண்டாம் அப்படின்னு அதை சொல்லுவதற்கு முன்னாடியே மனசு வந்து எம்பெருமானை திடமாக பிடிச்சென்றிருக்கு.
ஒரு கடல் உடைந்தா போலே உடைந்து கிடக்கப்பெற்றேன் என்று தம்முடைய நெஞ்சை புகழ்கிறார். ஒரு கடல் உடைஞ்சா எப்படி ஜலம் உடனே ஓடி வருமோ அந்த மாதிரியாக மனசு உடனே ஓடி போய் எம்பெருமானிடம் ஈடுபட்டு விட்டது அப்படின்னு மனசை பாராட்டுவதற்காக ஆறாவது பாசுரத்திலே அருளை செய்தார். அடுத்து ஏழாவது பாசுரத்திலே அதுக்கு மேல ஒரு விஷயம், என்னுடைய மனசு இருக்கு இப்படிப்பட்ட எம்பெருமானை இங்கே அனுபவிப்பது போராது என்று திருநாட்டிலே கூட எம்பெருமானை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதே, அந்த திருநாடு மிகவும் தூரத்திலே இருக்கிறதே, நான் என்ன செய்வேனோ அப்படின்னு ஆழ்வார் ஒரு விதமான ஒரு சோகம். இது அதாவது சந்தோஷம் கலந்த சோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தா சோகம். ஆகம் சேர் நரசிங்க மதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் இன்றியே. அது என்ன சந்தோஷம் கலந்த ஒரு துக்கம் அப்படின்னா என்ன கேட்டா, இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனசு குழந்தை மாதிரி வச்சுதான் ஆழ்வார் இப்ப சொல்லின்னு இருக்க. ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு இது வேணுமா, இந்த ஆசைப்படுறது பாரு அப்படின்னு சொல்லுவா அம்மா. என்ன வேணுமா, இப்போ மேல வச்சிருக்கேனே அதை அதுக்கு எடுக்க முடியலையா, அது வேணும்னு ஆசைப்பட்டு எப்படியாவது எடுத்துடுறேன்னு அந்த குழந்தை துடிக்கிறது. அதோட இருந்தா பரவாயில்ல, அதுக்கும் மேல மேல் தட்டல் ஒண்ணு இருக்கே அதை எடுக்கணுமா, அதை எடுக்கணும் குதிச்சு பார்க்கணுமா, என்ன பண்ற கையை தீட்டி பாக்குறது வரேன் அப்படின்னு. அப்போ குழந்தை அப்படி ஆசைப்படுவதை பார்த்து ஒரு பக்கம் பெருமையாக இருக்கு, இன்னொரு பக்கம் ஐயோ அந்த குழந்தையால எடுக்க முடியலையே, அதை அந்த குழந்தைக்கு வேண்டிய வஸ்து விளையாட்டு சாமானோ இல்ல ஆகார வஸ்துவோ ஏதோ ஒண்ணு மேல இருக்கும்போது இது படுற தவிப்பை பார்த்து ஐயோ நாம் இப்படி ஒசர வச்சுட்டோமே அது குழந்தைக்கு கிடைச்சா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ரீதியிலே அந்த சிறு பிள்ளைத்தனமாகத்தான் இப்போ ஆழ்வாருடைய மனசானது இருக்கு. என்ன எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு, நீ எம்பெருமானை அனுபவிக்கணும் சொல்வதற்கு முன்னாடியே அந்த மனசானது உடனே அனுபவிப்பதற்கு கிளம்புறது. அவனுடைய செயல்களிலே என் நெஞ்சானது ஈடுபட்டது. அத பிள்ளை அழகா சொல்ற, அவனை விடாதே கிடா என்று நான் சொல்லி முடிப்பதற்கு முன்னே அவனுடைய செயல்களிலே என் நெஞ்சானதுன்னு அந்த மாதிரி சொல்ற. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டை சொன்னார், ஏவம் வித சேஷ்டிதங்களை செய்தொருளினவன் தன்னை அவன் இருக்கிற திருநாட்டிலே சென்று காண வேண்டும் என்று ஆசைப்படான் என்றது, அதுவும் அதிதூரமாயிரான் என்றது, என் நெஞ்சை கொண்டு என் செய்கேன். அது ஆசைப்படுற திருநாட்டில் போய் பெருமாளை சேவிக்கணும், அந்த மனசுக்கு இருக்கிற பொல்லாத ஆசை பாரு, திருநாட்டில் போய் செய்ப்பது இப்ப நடக்குமா, அதுவோ ரொம்ப தூரத்திலே இருக்கேன்னு ஆழ்வார் அதை நினைத்து நோகுகிறார். கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் உள்ள ஆழ்வார்க்கு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இப்பொழுது நாம் எட்டாவது பாசுரம் பார்க்க போறோம். தொடர்ந்து இன்றி போக இருவினையும் கெடுத்து ஒன்றியாக்கை புகாமை உய்யக்கொள்வான் நின்ற வெங்கடம் நீ நிலத்துள்ளது சென்று தேவர்கள் கை தொடுவார்களே. மனசு திருநாட்டுக்கு போய் எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்போ ஒரு சின்ன கேள்வி, எம்பெருமானை பார்ப்பதற்காக திருநாடு வரை போக வேணுமா, இங்கேயே பக்கத்திலே திருமலையிலே எம்பெருமான் இருக்கிறானே பக்கத்திலே இருக்கிறானே, அப்போ அங்க போய் அனுபவித்தால் போருமே அப்படின்னு கேள்வி வர, அதற்கு பதில் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்றார், அப்படி திருவேங்கடமலையிலே எம்பெருமான் இருந்தால்தான் எனக்கு என்ன, அதனால எனக்கு என்ன லாபம், பெருசா ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த திருவேங்கடமலையிலே சென்று அடிமை செய்பவர்கள் அவர்கள் அயர்வரும் அமரர்கள் தானே, நித்திய சூரியர்கள் தானே இங்க வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள், அதாவது நல்ல பாக்கியம் பண்ணினவர்கள் தானே கைங்கரியம் செய்கிறார்கள், எனக்கு போய் அந்த பாக்கியம் எல்லாம் உண்டா, நான் போய் அந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமா, நித்திய சூரியர்கள் வந்து கைங்கரியம் செய்யற இடம் திருவேங்கட மலை அப்படிங்கிறது, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பும்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியாக நித்திய சூரியர்கள் விரும்பி அமர்ந்து வானவர் வானவர் கோணடும் நமன்றடும் திருவேங்கடம் அப்படின்னு நம்மவர் சாதிக்கிறார். நித்திய சூரியர்கள் தம்முடைய நாயகனான அந்த திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அது மாத்திரம் இல்லாமல் விஸ்வக்சேனர் அவர்களோட கூட வந்து கைங்கரிவு செய்யக்கூடிய இடம் இந்த திருவேங்கட மலை. அப்படிப்பட்ட மலையிலே நாம் போய் எப்படி கைங்கரியம் செய்ய முடியும், அதனால அது மாத்திரமில்ல திருவேங்கட மலையில வந்து கைங்கரியம் செய்பவர்கள் எல்லாம் நித்திய சூரியர்களாச்சே எல்லாருமே,
அப்படினா பாக்கியம் பண்ணின்ற வாழ்க்கை தான் அது கிடைக்கும் அது எனக்கு போய் அது கிடைக்குமா என்பதாக மேலும் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த பாட்டிலே பிள்ளான் சாதிக்கிற அதான் இதான் சாரம் இந்த பாட்டினுடைய அர்த்தம் இருக்கட்டும் இதனுடைய சாரம் என்ன கேட்டா பிள்ளானுடைய சீசுக்தி ஸ்பஷ்டமாக இருக்கிறது அவனை காண்கைக்கு திருநாட்டிலே போக வேணுமோ இங்கே அனைத்தாக திருமலையிலே அன்றோ அவன் நின்றொழுகிறது இங்கே திருநாட்டுக்கு போக வேண்டாமே இங்க அனைத்தாகனா இங்க பக்கத்திலேயே திருமலையிலே எம்பெருமான் இருக்கானே அப்ப இங்கேயே போய் அனுபவிக்கலாமே அப்படின்னா அதுக்கு அதுக்கு பதில் சொல்ற அத்தால் என் எனக்கு அதனால எனக்கு என்ன போ திருமலையில எம்பெருமான் வந்தால் என்ன ஏன் என்னன்னு சொல்றீர் அப்படின்னா அந்த திருமலையில போய் அடிமை செய்யறது எல்லாருக்கும் கிடைச்சுடுறதா என்ன அங்கு சென்று அடிமை செய்வார் அயர் வரும் அமரர்கள் அல்லரோ நித்தியசூரியர் தான் அங்க போய் அனுபவம் கைங்கரியம் பண்றான் நித்தியசூரிகளோ அல்ல நித்தியசூரியர்கள் மாதிரி இன்னும் பரம பாக்கியம் பண்ண நித்தியசூரியர்களுக்கு சமமாக ஒரு வைபவம் உடையவர்களாக இங்கே பரம பாக்கியம் பண்ணினவர்கள் யாரோ அவர்கள் வேணா திருமலைக்கு போலாம் ஆனால் எனக்கு என்ன அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமடையும் திருமலையும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேனே என்பதாக ஆழ்வார் தன்னை பற்றி இங்கே சொல்லிக் கொள்கிறார் இப்ப பாசுரத்தினுடைய அர்த்தம் இன்றி போக இரு வினையும் கெடுத்து ஒன்றியாக்கை புகாமை உய்யக்கொள்வான் நின்ற வேங்கடம் நீ நிலத்துள்ளது இந்த வேங்கடமலை எப்படின்னு கேட்டா நம்முடைய பாபங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்து நமக்கு மறுபிறவி அடுத்த பிறவியிலே இன்னொரு சரீரத்திலே நாம் புகாதபடி நமக்கு அருள் செய்யக்கூடிய இடமாம் இன்றி போக இரு வினையும் கெடுத்து இரண்டு வினை இருக்கிறதே புண்ணிய பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான கர்மங்கள் இதையெல்லாம் இன்றி போக இல்லாமல் போக மொத்தமாக நமக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு பண்ணி கெடுத்து இவற்றையெல்லாம் ஒழித்து அப்படி அர்த்தம் எம்பெருமான் வந்து திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மளுடைய புண்ணிய பாவங்களை எல்லாம் ஒழித்து தன்னிடம் கூட்டுக்கொள்வதற்காகத்தானே அங்கே இருக்கான் வேங்கடம் அப்படின்னு சொல்லச்சே வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்டு நல்லனவே செய்வார்னு சொல்ற மாதிரியாக பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடிய இடமானபடினால் தானே அதுக்கு வேங்கடம் அப்படின்னு பெயர் ஆக நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து இன்றி போக இருவினையும் கெடுத்து இருவினையும் இன்றி போக கெடுத்து அப்புறம் ஒன்றி ஆக்கை புகாமை உய்யக்கொள்வான் ஆக்கை ஒன்றி புகாமை ஒரு சரீரத்திலே ஒன்றி போய் நாம் அதிலே புகுந்து இருக்காதபடி உய்யக்கொள்வான் நமக்கு உஜ்ஜீவிக்கும்படியான உஜ்ஜீவனம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் உய்யக்கொள்வான் உஜ்ஜீவனம் செய்வதற்காக நின்ற வேங்கடம் அவன் நின்ற இடம் வேங்கடம் நீ நிலத்துள்ளது இந்த நீ நிலத்திலே நீண்ட இந்த பூமியிலே அந்த வேங்கடம் இருக்கிறதே வேங்கடகிரியானது இருக்கிறதே நீ நிலம்னா ஸ்லாக்கியமான பூமியிலே இருக்கிறது மகத்துவமுடைய பூமியிலே இருக்கிறது பூமியும் கொண்டாடுற திருவேங்கடமலை இருக்கிற இடமே அத்தனை விசேஷமா இருக்கான் திருவேங்கடமலை இருக்கிறபடினால பூமிக்கே பெருமையா அதனால நீ நிலம் அப்படின்னு அப்போ ஒன்றி ஆக்கை புகா ஆமை ஆக்கையிலே ஒன்றி நாம் அதில் பிரவேசிக்காதபடி உய்யக்கொள்வான் நம்மை உஜ்ஜீவித்துக் கொள்வதற்காக நின்ற வேங்கடம் எம்பெருமான் நின்ற வேங்கடமானது நீ நிலத்துள்ளது இந்த பூமியிலே வந்து இருக்கிறது ஆச்சரியமான ஸ்லாக்கியமான இந்த பூமியிலே அது இருக்கிறது உய்யக்கொள்வான் அப்படின்னா எல்லாவற்றையும் உய்யக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய எம்பெருமான் அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கதானே இருக்குன்னா இருக்கு ஆனால் சென்று தேவர்கள் கை தொழுவார்களே அந்த திருவேங்கட மலையை சென்று அங்கே போய் கை தொழுவார்கள் யாருன்னா தேவர்கள் நித்தியசூரிகள் என்றோ நித்தியசூரிகள் தானே அங்க வந்து சேவிக்க முடியும் நாம போய் எப்படி என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட வைபவமுடைய ஸ்தலம் ஆயிற்று நித்தியசூரிகள் என்றோ ஆதலால் அவ்விடத்துக்கு நாம் ஆர் அதனால அங்க போய் நாம போய் சேவிக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் திருவேங்கட மலையிலே எம்பெருமான் வந்து இருந்தால் கூட பரம பாக்கியம் பண்ணியிருந்தால் தானே அது கிடைக்கும் நித்தியசூரியர்கள் போல சமமாக தேஜஸ் உடையவர்களுக்கு தானே அந்த கைங்கரியம் கிடைக்கும் நமக்கு என்ன என்பதாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார் அடுத்த பாசுரம் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு எழுதுமென்னும் இது மிகையாதலில் பழுதில் தொல் புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவும் ஆறியேன் உனதாள்களே
ஜபாசத்துல அடுத்து என்ன கேள்வி கேட்டா ஆழ்வாரே என்ன அப்படி சொல்லிட்டு என்ன திருவேங்கட வலைக்கு போய் நாம் சேர்ந்து சேர்த்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டீரையே என்ன தட்டு உமக்கு என்ன குறை சீவை குண்டத்துக்கான போக முடியாது நாம் எல்லாம் பிராகிருத சரீரத்துல இருந்துட்டு இருக்கோம் அது அப்ராகிருதமான லோகம் அங்க போக முடியாது அதெல்லாம் புரியுறது திருவேங்கட மலை இங்கதானே இருக்கு நாம தாராளமாக நம்ம சரீரத்தோடு போய் சேவிக்கலாமே அங்கே போய் திருவேங்கட மலைக்கு போய் அடிமை செய்வதற்கு என்ன பிரதிபந்தகம் என்ன தட்டு இதுல என்ன குறவு உமக்கு ஏன் போக முடியாதுங்கிறீரே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார் எம்பெருமானை திவ்ய புருஷர்கள் எல்லாம் பரிசரணம் செய்து கொண்டிருக்கிறார்களே நித்திய சூரிகள் எல்லாம் பரிசரணம் செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படி இருக்கும்பொழுது நான் மிகவும் ஹேயனான நான் மிகவும் நீச்சனான நான் அவனுக்கு அடிமை செய்வதற்கு தகுதி எனக்கு கிடையாதே அதை வைத்து நான் சொன்னேன் அது அவர்களுக்கு தானே நமக்கு இல்லையே என்பதாக சொன்னேன் அப்படின்னு பாசுரத்தினுடைய தாற்பரியம் தொழுதுமா மலர் நீர் சுடருது பங்கொண்டும் எழுதும் எண்ணும் இது மிகை ஆதலில் அதாவது திருவேங்கடபுரனை சேவிக்கும் போது தொழுது மா மலர்னா நல்ல ஆச்சரியமான புஷ்பங்கள் மகா புஷ்பங்கள் மிகவும் உயர்ந்த புஷ்பங்கள் அப்புறம் நீர் அப்படின்னா ஆச்சரியமான தீர்த்தம் அப்புறம் சுடர் அப்படின்னா தீபங்கள் தூபம் அப்படின்னா புகைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தொழுது எழுதும் எம்பெருமானை சேவித்து கைங்கரியல் பண்ணி கொண்டு நாம் எழுந்து கொள்வோம் நாம் உஜ்ஜீவிப்போம் என்பது என்னும் இது மிகை இப்படி இருக்க இது ரொம்ப அதிகப்படி கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு நாம போய் திருவேங்கட மலைக்கு போய் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் அப்படின்னு சொல்றது இருக்கே இது அதிகப்படியா இருக்கு ஏன்னா நமக்கு போய் இதெல்லாம் சாத்தியமா ஏன் என்ன அப்படின்னு கேட்டானா அத்தியந்த அபகிருஷ்டனான எனக்கு அத்தியந்த நீச்சனான எனக்கு இது சாத்தியமா எனக்கு இது அதிகப்படி இது மிகை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது அதிகப்படியான விஷயம்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டா இப்படி சொல்லலாம் அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள் நித்திய சூரியன் அங்க ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படிங்கிற நான் போய் என்ன பண்ண போறேன் இப்படி கைங்கரியத்தில் அபினிவிஷ்டர் சேஷ சேஷாசனாதிகளாக அசங்கியாதர் உள்ளபடி இன்னும் நிறைய பேர் கைங்கரியம் பண்றதுக்கு அங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கான் எல்லா விதமான கைங்கரியமும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஆதலில் பழுதில் தொல் புகழ் பாம்பனை பள்ளியாய் தோஷம் இல்லாத அனாதியான புகழை பெற்ற பாம்பனை பள்ளியே ஆதிசேஷனிலே கண்வளரக்கூடிய எம்பெருமானே தழுவுமாறு அறியேன் உனத்தாள்களே உன்னுடைய தாள்களை உன்னுடைய திருவடிகளை தழுவுமாறு அதை பரிசு அதை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய ஒரு பிரகாரத்தை உன்னை திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பிரகாரத்தை நான் அறியேன் எனக்கு அது என்னன்னு தெரியல நான் உனக்கு அடிமை செய்கைக்கு அருகனல்லேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு அது எப்படி நான் உனக்கு அந்த அளவு எனக்கு யோகியதை கிடையாதுன்னு அர்த்தம் நான் எப்படி உமக்கு கைங்கரியம் செய்வேன் அதனால நல்ல மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை என் விஷயத்திலே அப்படிங்கிற தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அப்படின்னு பார்க்கும்போது இதே திருவேங்கடமலை விஷயமாக முன்னாடி சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் போனடும் அப்படிங்கிற பாசனம் நினைவு கூறும் அங்கேயும் மாமலர் நீர் சுடர் தூபம் இதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நித்திய சூரியெல்லாம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது அந்த பாசுரத்துல அது இப்ப நமக்கு ஞாபகம் வருது அதனால இங்கேயும் நித்திய சூரியல தான் சொல்றார் அப்படி தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் ஆமா அதை வைத்துக்கொண்டு நாம் உஜ்ஜீவிப்போம் என்னும் இது மிகை சொல்றது இருக்கே இது ஒரு மிகையான ஒரு விஷயமாக இருக்கு அது எப்படியான விஷயமா இருக்கு ஏன்னா மிகவும் நீச்சனான எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம் எழுதும் என்னும் இது மிகை ஆதலில் பழுதில் தொல் புகழ் பாம்பனை பள்ளியாய் அடுத்து எம்பெருமானை கூப்பிடுகிறார் எம்பெருமானே பழுதில் தொல் புகழ் பாம்பனை பள்ளியாய் பழுதில்லாத தோஷம் இல்லாத அனாதியான கீர்த்தியுடைய ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானே இந்த வரியினால்தான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஆதிசேஷன் முதலான நித்திய சூரியர்கள் தான் அருகர்கள் தகுதியானவர்கள் எனக்கு அந்த தகுதி கிடையாதுங்கிற அர்த்தம் இந்த வரியிலிருந்து தான் கிடைக்கிறது அதே பிள்ளான் சொல்லும் போது ஏய பிரத்தினீக கல்யாண குண விசிஷ்ட சேஷ சேஷாசன கருட பிரமுக திவ்ய புருஷர்களாலே பரிச்சரித்த சரண யுகலனான உன் திருவடி மலர்களிலே
அத்தியந்தம் அபகிருஷ்டனான அடிமை செய்கைக்கு அருகணும் என்கிறார். நித்த சூரியெல்லாம் விடாது கைங்கரியம் பண்ணக்கூடிய உன் திருவடியில போய் மிகவும் நீச்சனா இருக்கக்கூடிய நான் கைங்கரியம் செய்வதற்கு அருகணும். அதனால திருவேங்கடமலை போய் கைங்கரியம் பண்றதுக்கு என்ன குறை அப்படின்னா, போறதுக்கு குறையெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எனக்கு யோகியதை கிடையாதே. முதல்ல அவள்லாம் எப்படிப்பட்டவர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம், அங்கவே எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு தாற்பயம் தன்னுடைய அனர்கதையை ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். அதனாலே பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உனதாள்களே, உனதாள்களே உன்னுடைய திருவடிகளை தழுவுமாறு அதை ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பிரகாரத்தை, அதாவது திருவடியிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பிரகாரத்தை அறியேன். எனக்கு தெரியாதுப்பா, ஏன்னா நான் உனக்கு அடிமை செய்கைக்கு அருகனல்லேன்னு தாற்பயம் சொல்லியிருக்கார் சாக்ஷா சுவாமி. உனக்கு அடிமை செய்யக்க எனக்கு என்ன அருகதை இருக்கு, ஏன்னா நித்திய சூரியெல்லாம் விடாத பண்ணிட்டு இருக்கணும். ஹேய பிரத்தினீக, இந்த பாசுரத்துல பாம்பனை பள்ளியாயின்னு அதிசயனம் மட்டும் சொன்னா கூட பிள்ளை வியாக்கியானத்துல எல்லாரையும் எடுத்துக்கணும்ல. ஹேய பிரத்தினீக கல்யாண குண விசிஷ்ட சேஷ சேஷாசன கருட பிரமுக திவ்ய புருஷர்கள் அப்படின்னு எல்லாரையும் எடுத்துக்கோ. இவெல்லாம் கைங்கரியம் பண்ணலாம். நான் வந்து அருகன் இல்லை, அதாவது தகுதியுடையவன் இல்லை, நான் தகுதி இல்லாதவன், நான் எப்படி கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பாட்டிலே அனுசந்தானம் பண்ற. தொழுது மாமலர் நீர் சுடரு தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகை ஆதலில் பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உனதை உன் திருடியை எப்போது ஆசிரியத்து கைங்கரியங்கள்லாம் பண்ண போகிறேனோ எம்பெருமானி, அது வழி எனக்கு தெரியவில்லையே, நான் மிகவும் நீச்சனாக இருக்கிறேனே அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றா. இப்ப சொன்ன அர்த்தம் திருவாராயிருப்படியில இருக்கக்கூடிய அர்த்தம். அந்த திருவாராயிருப்படியை நம்ம பார்த்தோம் இல்லையா. உன் திருவடி மலர்களிலே அத்தியந்தம் அபகிருஷ்டனான நான் அடிமை செய்கைக்கு அருகனோ என்கிறார். மிகவும் நீச்சனா இருக்கக்கூடியவன் நான் உன்னுடைய திருவடி மலர்களே நான் எப்படி கைங்கரியம் செய்வேன், நித்திய சூரியல் தானே அதுல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை பிள்ளான் சாதிக்கிறார். இங்க வேறொரு அர்த்தம் ஒண்ணு மற்ற வியாக்கியானங்கள்ல அவ யாருமே இந்த அர்த்தத்தை சொல்லல, பிள்ளான் சொன்ன அர்த்தத்தை சொல்லல, அவ வேற ரீதியில அவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகை, எம்பெருமானுக்கு நல்ல புஷ்பங்கள் நீர் சுடர் தூபம் இதெல்லாம் கொண்டு நல்ல புஷ்பங்கள் நல்ல தீர்த்தங்கள் இதெல்லாம் வச்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம் அப்படிங்கிறது மிகையான், இதெல்லாம் அதிகப்படி. ஏன்னா நல்ல பாவத்தோடு கூட சாதாரணமா ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிச்சா கூட எம்பெருமான் ஏத்துக்கிறான் அவருடைய சௌசியல்ய குணத்தாலே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரேதாத்மகான்னு கண்ணனே சொல்லியிருக்கான். ஆக எம்பெருமானே உனக்கு நல்ல நல்ல புஷ்பங்கள் நல்ல நல்ல தூபங்கள் தீபங்கள் எல்லாத்தையும் விசேஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து உன் திருவடியில சமர்ப்பித்து அப்பதான் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கும் நான் நினைச்சா அது தப்பு. ஏன்னா உன் சுபாவம் அது இல்லையே, இதெல்லாமே உனக்கு மிகைதானே, இதெல்லாமே உனக்கு அதிகப்படிதானே, பக்தியோட போய் இருந்தாலே உனக்கு பூர்மை. ததகம் பக்தி பகிருத்தம், பக்தியோட ஒரு உத்தரணி ஜலம் சேர்த்தா கூட உனக்கு அத்தியந்த சந்தோஷம் ஆயிற்றே, அதனால உனக்கு இதெல்லாம் அதிகப்படி ஆயிற்றே அப்படின்னு. தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் என்னும் இது மிகை ஆதலில் பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உணத்தாள்களே, அப்படி அத்தியந்த சௌசீல்ய சுபாவத்தோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை நான் எப்படிதான் நான் வந்து கைங்கரியம் பண்ண போகிறேனோ திருவடிகளிலே. அதாவது என்ன கேட்டான், ஆராதனத்தையே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவன் மிகவும் சௌசீல்ய குணத்தோடு இருக்கக்கூடியவன், அப்போ அந்த சௌசீல்ய குணத்தை நினைக்கும் போது மனசெல்லாம் உருகி உருகி தளர்ச்சியுற்று இருக்கும் பொழுது நான் எம்பெருமானே நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு தோன்றதாம். நான் என்ன விசேஷமான பத்திரம் புஷ்பம்லாம் விசேஷமா சம்பாதிச்சு கொடுத்தேன்னா இதுதான் எதுவுமே வேண்டாங்கிறவன்ட்ட போய் நான் என்ன கொடுக்க போறேனோ எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வாரே ஒரு தளர்ந்து போய் அருளி செய்கிற ஒரு பாசுரம். இதைத்தான் வந்து உத்தமூர் சுவாமி சாதிக்கும் போது அவனுடைய சௌசீல்ய குணத்தை நினைக்கும் போது பிராகிருதமான உடலும் கருவியான மனமும் உருகி தளர்ச்சியுற்று ஒன்றும் செய்ய ஆகாத ஆகாதவன் ஆக்குகின்றன, இதுவே அனர்கதை அப்படின்னு.
அதனால இப்படிப்பட்ட ஒரு அனர்கத்தையே சொல்றது. இப்போ பிள்ளான் வியாக்கியானத்தையும் பார்த்தோம், மற்ற ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானமும் பார்க்கிறோம். அதுல ரெண்டு ரெண்டு விதத்திலையும் அனர்கத்தை தான் சொல்ற. நான் உன்னுடைய திருவிடிலே கைங்கரியம் செய்வதற்கு யோக்கியன் அல்ல. ஆனா பிள்ளான் சொல்லும்போது ஏன் யோக்கியன் இல்லைன்னா, அத்தியந்தம் அபகிருஷ்டனானா, மிகவும் நீச்சனானான், எப்படி நான் வந்து கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு பிள்ளான் சாதிச்சதாக்கு. மற்ற ஆச்சாரியர்கள் சாதிக்கும் போது எம்பிரமானுடைய சௌசீல்ய குணம் மிகவும் 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 உயர்ந்ததாக இருக்கிறபடியினாலே எதை கொடுத்தாலுமே எம்பெருமான் வந்து இதையே நீ கொடுக்க இவ்வளவு தூரம் நீயே கஷ்டப்படுறன்னு சொல்லும்படியாக எம்பெருமான் நிலை இருக்கிறபடினாலே அதை நினைத்து தலைச்சீற்று இருக்கக்கூடிய நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ, எம்பெருமானை எப்படி கைங்கரியம் பண்ணுவேனோ, உன்னுடைய திருவடி தாள்களை எப்படி நான் தழுவுவேனோ அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு. இதுல இந்த ரெண்டாவது அர்த்தத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை தான் சொல்லிட்டு வர்றார் இங்க இந்த திருவாய்மொழி மொத்தம். அதுக்கு சேரும்படியாக இந்த அர்த்தம் இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய சௌசீல்யத்துல ரொம்ப ரொம்ப சௌசீல்யம் அதிகமா இருக்கிற அப்படின்னால தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் அப்படிங்கிறதும் மிகை அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை மிகவும் விசேஷமாக அனுசந்தானம் பண்ணும்படியாக இருக்கிறது என்பதாக ஆச்சாரியர்கள் அதை விசேஷமாக திருவுள்ளம் பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இப்ப பிள்ளான் சாதித்த அர்த்தத்துல மிகவும் அபகிருஷ்டனான மிகவும் நீச்சனான நான் அனர்கனாயிற்று, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் நான் எப்படி கைங்கரியம் பண்ணுவேன். அதெல்லாம் தேவர்கள்லாம் வந்து கைங்கரியம் பண்ணா அது விஷயம் வேற, பாம்பனை பள்ளியாயின்னு. ஏன்னா சேஷ சேஷாசன கருட பிரமுக திவ்ய புருஷர்கள் அவர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம், அதில் அத்தியந்தம் அபகிருஷ்டனான அடிமை செய்கைக்கு அருகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் கிட்டத்தட்ட முன்னாடியும் வந்திருக்கு. பலவேல் உலகின் முதலாம் எவானோர் இதை அறிவினையேன், தலைவே வெண்ணை தொடுண்ட கல்வா என்பன் பெண்ணையும். அதுலயும் வந்து நான் எப்படி எம்பெருமானை நான் வந்து எப்படி அனுபவிப்பேன்னு தன்னை அனர்கனாக நினைக்கிறார். அதே மாதிரி இன்னொரு சமயம் நினைக்கும் போதுதான் கண்கள் சிவந்து பாசுரத்துல வந்திருக்கு. கண்கள் சிவந்து பிரிவாய் வாயும் சிவந்துன்னு அந்த திருவாமையில சொல்லும் போது நான் அந்த மாதிரி அனர்கன் நினைச்சு நான் அகண்டு போயிடுவேனோ அப்படின்னு என்னை அகல விடாதபடி எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டிக்கொண்டு என் நெஞ்சிலே புகுந்தருளி இருக்கிறான். நான் வேறு நீ வேறு அப்படிங்கிறது இல்ல, அகம் பிரம்மாஸ்மின் உபநிடதம் சொல்ற மாதிரி நீயே தாராளமா சொல்லலாம், நானே எம்பெருமானே தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அளவு ஒட்டி உறவாடி கொண்டு எம்பெருமான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் இந்த கண்கள் சிவந்து அப்படிங்கறதுல பார்த்தோம். அப்படி இருக்கச்ச இப்ப மறுபடியும் வந்து ஆழ்வார் வந்து நான் ரொம்ப நீச்சனா ஆயிட்டேன், நான் எப்படி உன்னை சேவிப்பேன் அப்படின்னு திருப்பி சொல்றாரு. இது திருப்பி திருப்பி எதுக்கு ஆழ்வார் இப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அதுக்கு வந்து உத்தம சுவாமி ஆச்சரியமான ஒரு சமாதானம் ஒண்ணு சாதிச்சிருக்க. அப்படின்னு கண்கள் சிவந்துல முன்னாடி என்ன விஷயம் கேட்டார்னா, இவ ஆழ்வார் தன்னுடைய ஜீவனுடைய சுரூபம் இருக்கு இல்லையா, அந்த சொரூபத்தை புரிய வைத்து எம்பெருமான் தன்னோடு கலக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற. ஜீவாத்மாவுக்கு சொரூபம் என்னன்னு கேட்டா சேஷத்துவம் சொரூபம், பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது சொரூபம். அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், அதுதான் சொரூபங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான்னா, என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து கொண்டு நான் உனக்கு சேஷி, நீ எனக்கு தாசன், நீ வேற நான் வேறுங்கிறபடி நினைக்காதே, அத்தியந்த ஒரு சேஷத்துவத்தோடு கூட நீ இருக்கும் பொழுது, நானும் உன்னோடு சேர்ந்தே இருக்கும் பொழுது, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும், அது மாத்திரம் இல்லாமல் உன்னை விட்டு நான் என்னமே பிரியவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அந்த சேஷத்துவத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு எம்பெருமான் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த கண்கள்சி வந்து அப்படிங்கிற இடத்துல சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த இடத்துல ஆழ்வார்க்கு தன்னுடைய சுரூபங்கள்லாம் தெரியும், தான் பகவானுக்கு தாசன் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா கூட தான் நீசன் ஆயிற்றே, ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவர்கள் யாருன்னு பார்த்தா நித்தியசூரிகள், யாரும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போய் பண்ணலாம். ஒரு இடத்துல பார்த்தா கோயிலே நம்ம கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு போறோம் வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப பிரியவாளாக ரொம்ப சிஷ்டாளாக மகான்களாக நாலு பேர் கைங்கரியம் பண்ணிதான் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா கை கட்டுன்னு பேசாம இருப்போம். அவ கைங்கறி பண்ணும்போது நாம என்ன பண்ண, நடுவில் போய் நாம என்ன பண்றோம், ஆனா நாம பேசாம இருந்துட்டு இருக்கோம். அவ யாரும் இல்லாட்டா நம்ம தைரியமா போய் கைங்கறி பண்ணலாம், ஆனா அவர்கள்லாம் பக்கத்துல இருந்துருக்கா கோஷ்டியில இருந்துருக்கா அப்படின்னா
நம்ம கை கட்டின்னு பேசாம இருப்போம், ஏதாவது பண்ணுன்னு சொன்னா மாத்திரம் பண்ணுவோம். அந்த மாதிரி திருவேங்கட மலையை பார்த்தா நித்தியசூரியெல்லாம் கைங்கரியம் பண்ற இடம். அப்ப ஆழ்வா வந்து தன்னுடைய சொரூபம் தெரியும், நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறது தெரியும், பெருமாள் அதுக்காக தான் வந்திருக்காங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா கூட நித்தியசூரியர்கள் எங்க, நாம எங்க? அதனாலே தன்னுடைய அந்த அபகிருஷ்டத்துவம் இருக்குல்ல, தான் அந்த நீச்சனாக இருக்கான், நீச்சனா இருக்கிறான், நீச்சனா இருக்கிறேன் அப்படிங்கிறது, அது ஆழ்வாரை கைங்கரியம் பண்ண விடாமல் தடுக்கிறது. அதை வச்சுட்டுதான் பிள்ளை வந்து இங்க சாதிச்சிருக்காரு. தவிர சொரூபத்தினாலே நான் எப்படி கைங்கரியம் பண்ண முடியாது, அதாவது சொரூபம் தெரியாமல் சொன்ன பாசனம் இல்லை. ஆழ்வார்க்கு தன்னுடைய தாசத்த சொரூபங்கள்லாம் தெரிஞ்சதுங்கிறது, கண்கள் சிவந்திலே எம்பிரமான் அதை திடப்படுத்தினான் அப்படிங்கறதெல்லாம் வந்துருத்து. அதனால்தான் அத்தியந்தம் அபகிருஷ்டனான நான் அப்படின்னு சொல்றேன். தருமார் அறியேன் உனதாள்களேன்னு தான் மூலத்துல இருக்கு. ஆனா பிள்ளை ஆர்ச்சி உன் திருவடி மலர்களிலே அத்தியந்தம் அபகிருஷ்டனான நான் அடிமை செய்கைக்கு அருகணும் அப்படின்னு தெரியுது. அப்போ அப்படி பார்க்கும்போது எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை இங்க சொல்றார் அப்படிங்கிறதும் மிகவும் பொருத்தமாக இந்த இடத்துல இருந்துருக்கு. எம்பெருமான் அப்படி இல்லை, நீயும் எனக்கு கைங்கேனி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி கொடுக்கிற அப்படின்னாலேயே அது பின்னாடி வரப்போறது. தொழுதுமா மலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகை ஆதலில் பழுதில் தொல்புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுமார் அறியேன் உனதாள்களே தாளதாமரையான் உனதுந்தியான் வாழ்கொள் நீள் மெழுவாளி உன்னாகத்தான் ஆளராய் தொழுவாரும் அமரர்கள் நாளும் மென்புகழ் கோ உணசீலமே, நாளும் மென்புகழ் கோ உணசீலமே. இப்படி இருக்கும்போது எம்பெருமான் என்ன செய்தான், எல்லாரோடும் எம்பெருமான் கலந்து பழகக்கூடிய அந்த சுபாவத்தை ஆழ்வாருக்கு பிரகாசப்படுத்துகிறான். அதுவும் இல்லாமல் ஆழ்வாரும் இப்ப வாச்சிக்க கைங்கரியம் பண்ணிட்டுதான் இருக்க, வாக்கினாலே கைங்கரியம் பண்ணிட்டுதான் இருக்க, அதனால அதையும் எம்பெருமான் வந்து ஆழ்வார்க்கு ஞாபகம் உறுத்துகிறார். அப்ப எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை பார்த்து ஆழ்வார் பேசுகிற ஒரு பாடுகிற பாட்டு இது. எம்பெருமானே இந்த சாட்சாத் அந்த பிரம்ம தேவனானவன் உன்னுடைய நாபி கமலத்துல இருக்கான், அந்த சிவனானவன் அவனும் உன்னுடைய திருமையினர் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு இருக்கான். நீ எத்தனையோ தேவர்கள்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட உன் சீலத்தை உன்னுடைய சௌசீல்யத்தை நான் என்னவென்று புகழ்வேன் அப்படின்னு ரொம்ப பிரீத்தியோடு கூட எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை புகழும்படியாக இருக்கிறார். பிள்ளான் சாதிக்கும் போது தம்முடைய அனர்கதா அனுசந்தானத்தாலே அவன் திருவடிகளில் அடிமை செய்கையில் நமக்கு பிறந்த கூச்சமெல்லாம் போகும்படியாக திருவேங்கடமுடையானுடைய நிரவதிக சௌசீல்ய குணத்தை கண்டு பிரீத்தியாலே அக்குணத்தை புகழ்கிறார். திருவேங்கடமுடையானுடைய சௌசீல்யம் அந்த சௌசீல்யம் விசேஷமாக பிரகாசிக்கிறது. நிரவதிக சௌசீல்ய குணத்தை கண்டு பிரீதியாலே அக்குணத்தை புகழ்கிறார். அதனால அந்த குணத்தை ஆழ்வார் வந்து நாளும் என் புகழ்கோ உணசீலமே, எம்பெருமானே உன்னுடைய சீலம் அப்படிங்கிற சௌசீல்ய குணத்தை நான் என் புகழ்கோ என்னவென்று புகழ்வேன் நான் என்பதாக சொல்லுகிறேன். எப்படின்னு கேட்டா தாளதாமரையான் உனதுந்து யான், தாளதாமரையான பிரம்மா ஒரு தாமரை போலே வந்திருக்கிற அப்படினாலே தாமரையான், தாள தாமரையான் தாளம்னா இந்த தண்டு, அந்த தண்டிலிருந்து வந்த அதான் எம்பெருமானுடைய நாபிக கமலத்திலேருந்து ஒரு தண்டு ஒண்ணு வருது, தாமரை தண்டு, அதுல தாமரைப்பூ இருக்கு. தாமரைப்பூ இருக்குன்னா சேருல இருந்து வரும் பார்த்துருக்கோம், கிழங்குல இருந்து சேரு இருக்கும், சேருக்குள்ள கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குல இருந்து தாமரைப்பூ வரும். இப்போ பிரம்மா ஒரு தாமரைப்பூல இருக்காரு, இதுக்கு கிழங்கு எது சேரு எதுனா எதுவுமே கிடையாது, கிழங்கும் இல்லாமல் சேரும் இல்லாமல் ஒரு தண்டு, பெருமானுடைய நாபிக கமலத்திலும் ஒரு தண்டு மாத்திரம் போறது, அந்த தண்டுல தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூல பிரம்மா. அதனால தாளதாமரையான் உனது உந்தியான், அப்படிப்பட்ட தாளதாமரையான பிரம்மா, தாளதாமரையிலே தண்டு இருக்கக்கூடிய தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மனானவன் உமது உனது உந்தியான், எம்பெருமானே உன்னுடைய உந்தியிலே இருக்கக்கூடியவன், வாழ்கொள் நீள் மழுவாளியுன் ஆகத்தான், வாழ்கொள் நீள் மழுவாளி அப்படிங்கிற சிவபெருமான் அவன் உன் ஆகத்தான், உன்னுடைய திருமேனியில இருக்கான். வாழ்கொள் நீள் மழுவாளி நல்ல பிரகாசத்தை உடையான, வாழ்னா பிரகாசம், பிரகாசத்தை உடையதான நீள் மழுவாளி அப்படின்னு, மழுவுனா அந்த பரசுராமனுடைய பரசு ஆயுதம், வாளினா ஆயுதம், அந்த ஆயுதத்தை உடையவன்
யாரு சிவன், சிவன் கையில பரசு கையில வச்சுருப்பான், கண்ட பரசு கோதண்ட பிரகாண்டெல்லாம் பேர் உண்டு இல்லையா, கையில எப்பவுமே பரசு ஒண்ணு கையில இருக்குமா. இப்போ வாழ்கொள் நீள் மழு நல்ல பிரகாசிச்சு இருக்கக்கூடிய நீளமான மழுக்கொள் மழுவாளி அந்த மழுவை ஆளுபவன் உன் ஆகத்தான், அந்த சிவனானவன் உன் ஆகத்தான் உங்களுடைய திருவேணியிலே ஒரு பக்கம் இருந்திருக்கான். வாழ்கொள் நீள் மழுவாளி உன் ஆகத்தான் ஆளராய் தொழுவாரும் அமரர்கள். அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனையோ அமரர்கள், ரெண்டு பேர் உதாரணமாக சொல்லித்து, நீ எத்தனையோ நித்திய சூரியர்கள் உமக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள், ஆளராய் உமக்கு தாசராய் தொழுவார்கள், உமக்கு தாசராக இருந்து கொண்டு அவர்கள் கைகூப்பி கொண்டிருக்கிறார்கள், உண்மை ஆசிரியத்திருக்கிறார்கள் நித்திய சூரியர்கள். நாளும் என் புகழுக்கும் உனசீலமே, அப்படிப்பட்ட உன்னுடைய சௌசீலத்தை நான் என்னவென்று புகழ்வேன். ஏன்னா பிரம்மாவுக்கும் சேவை கொடுக்கிறார், ருத்ரனுக்கும் சேவை கொடுக்கிறார், இன்னும் மற்ற தேவர்கள் யாருண்டோ எல்லாருக்கும் சேவை கொடுக்கும்படியாக சித்தமாக இருந்திருக்கு. அப்போ நான் அதை பத்தி நான் என்ன சொல்வேன்னு, திருவேங்கட முடியாவுடைய நிரவதிக சௌசீல குணத்தை கண்டு பிரீதியாலே அக்குணத்தை புகழ்கிறார். அந்த குணத்தை இப்படி ஸ்தோத்திரம் பண்றார். இங்க மொத்தமே சௌசீல்யத்தை ஸ்தோத்திரம் பண்றது தானே, அது இந்த பாட்டுல வியக்தமாக இருக்கு. தம்முடைய அனர்கதா அனுசந்தானத்தாலே அவன் திருவடிகளிலே அடிமை செய்யில் நமக்கு பிறந்த கூச்சம் எல்லாம் போகும்படியாக திருவேங்கடமுடையானுடைய நிர்வதிக்கு சௌசீல்ய குணத்தை கண்டு பிரீத்தியாலே அக்குணத்தை புகழ்கிறார். அந்த என்னாலும் என் புகழ்கோ உன சீலமே அப்படின்னு. அதனாலதான் இந்த திருவாய் மொழிக்கு மொத்தத்துக்குமே சௌசீல்யத்தை பாடுவதிலே நோக்கும்னு முதலே நம்ம பார்த்தோம். இப்ப கடைசி பாசுரம் 11வது பாசுரம். சீலம் எல்லையிலான் அடிமேல் அணிகோல நீள் குருகூர் சடகோபன் சொல் மாலையாயிரத்துள் இவை பத்தினின் பாலர் வைகுந்தமேறுதல் பான்மையே. இந்த ஆயிரத்துல இந்த பத்து இருக்குள்ளோ, இந்த பத்தின் பாலர், இந்த பத்தினுடைய பக்கம் யார் இருக்காளோ, இந்த இந்த பத்து பாசத்தையும் விடாமறையால் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வைகுந்தமேறுதல் பான்மையே, அவர்கள் வைகுந்தம் ஏறுவார்கள், ரொம்ப சிம்பிளாக சுலபமாக ஏறிவிடுவார்கள் என்பதாக அர்த்தம். சீலம் எல்லையிலான் அடிமேல், எல்லையில்லாத சீலம் உடையவன், அளவில்லாத சௌசீல்ய குண சாகரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனுடைய திருவடி மேல் அப்படின்னு அர்த்தம். சீலம் எல்லையிலான் அடிமேல் அணிகோல நீள் குருகூர் சடகோபன் சொல். அழகான அணிகோலன்னா ரொம்ப திருவாபரணம் போல அழகாக இருக்கக்கூடிய குருகூர் சடகோபன் சொல். அவ திருவாபரணம் போல எம்பெருமானுடைய திருவடி மேல் அழகாக இருக்கக்கூடியதுன்னா திருவாய்மொழி, அதான் குருகூர் சடகோபன் சொல். பிள்ளான் சாதிக்கிறார், சீலம் எல்லையிலானா எல்லையில் இலானாய் இருந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளுக்கு திரு அணிகலம் அணிகலமாய் இருந்த இத்திருவாய் மொழி, எம்பெருமான் திருவடியிலே ஒரு அணிகலமாக இந்த திருவாய் மொழி அப்படிங்கிறது இருக்கான். அப்படிப்பட்ட அந்த திருவாய் மொழி ஆயிரத்திலே ஒரு பத்து, மாலை ஆயிரத்துள் இவை பத்தினின் பாலர், இந்த பத்தை யார் வந்து அபியாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வைகுந்தமேறுதல் பான்மையே, அவர்கள் வைகுந்தம் ஏறுதல் உண்டு, வைகுந்தம் ஏறும் தன்மை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு. அதனால கட்டாயம் வைகுந்தம் போவார்கள். பிள்ளான் சாதிக்கிற வைகுந்தம் ஏறுகை ஆச்சரியம் என்றவா, வைகுண்டம் போனா ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. சீலம் எல்லையிலானா இருந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளுக்கு திரு அணிகலமாய் இருந்த இத்திருவாய் மொழியோட ஒரு சம்பந்தமுடையார் வைகுந்த வேர்கை ஆச்சரியம் அன்று என்கிறார். அதனாலே இந்த திருவாய் மொழியோட பற்றி இவை பத்தினின் பாலர் மட்டும் சொல்லுங்க, இந்த பத்தை அபியாசம் பண்ணுவன் மாத்திரம் இல்லாமல் இந்த பத்தோடு கூட ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தா கூட போதும், அதை அவர்கள் அபியாசம் பண்றவர்களோ இல்ல புஸ்தகம் பார்த்து சேவிப்பவர்களோ இல்ல அதுல ஈடுபடுபவர்களோ இல்ல அதை பாராட்டுபவர்களோ யாரா இருந்தாலும் சரி, வைகுந்தம் ஏறுதல் பான்மையை, வைகுந்தம் ஏறுதல் வாழ்க்கை சுபாவம் தான், ஜாலியா வைகுண்டம் போயிட்டு வருவா, யார் எதுவும் கேட்க வேண்டாம் என்ற அர்த்தம். சீலம் எல்லையிலான் அடிமேல் அணிகோல நீள் குருகோ சடகோபன் சொல் மாலை ஆயிரத்துள் இவை பத்தினின் பாலர் வைகுந்தம் ஏறுதல் பான்மையே அப்படின்னு. இத்திருவாய் மொழியோட ஒரு சம்பந்தமுடையார் வைகுந்தம் ஏறுகை ஆச்சரியம் அன்று என்கிறார். ஏன்னு கேட்டானா, சீரம் இல்லை இல்லானா இருந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளுக்கு திரு அணிகலமாய் இருந்த இத்திருவாய் மொழியோட ஒரு சம்பந்தமுடையார்
வைகுந்த மேருகை ஆச்சரியம் என்று இந்த திருவாமணி சம்பந்தம் கூட அவர் வைகுந்தம் போயிட்டார்னா இதுல என்ன ஆச்சரியம்னார், இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையா, இந்த திருவாமியும் படிச்சுட்டு வைகுந்தம் போகாமல் ஒருத்தர் இருப்பார்களான். அதனாலே அவர்கள் வைகுந்தம் போனார்னா அது அவளுக்கு சுவாவம், அதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆச்சரியமாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை, இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே, அது அவருடைய பான்மை தானே, அது அவருடைய சுவாவம் தானே, இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்பதாக அருளை செய்கிறார். இப்பொழுது திருவிழாவோட தாற்பரிய ரத்தாவளி பார்க்கணும். கைக ஸ்ரீராமவத்வாத் ஜகதுதய சுசம்ஸ்தாபனாத்யை ஹரித்வாத் வா தானான் மோக்ஷஸ்ய ஹேய பிரதிபட கடக ஸ்ரேணி சம்பத்தி மத்வாத் பிரஹ்லாத ஆஹ்லாதகத்வாத் ரிஷகிரி கடகே சந்நிதானாதி கிருத்யைஹி சர்வாதேஹே ஸ்வாங்கதானாத் அகதி யதுபதிஹி சீலரத்னாகரோசௌ, யதுபதியான கண்ணன் சீலரத்னாகரன், சீலக்கடல் சௌசீல்ய கடல் அப்படிங்கிறத இங்க சொல்றாராம். இந்த பாசத்திலேயே நாம் பார்த்தோம் இல்லையா, ஒன்னு ஒன்னா பார்த்தோம்னால் முதலிலே ரிஷகிரி கடகே சந்நிதானாத், பக்கத்துல ரிஷகிரியில திருவேங்கடமலையிலே எம்பெருமான் வந்து இருக்கானே, அதனால வைகுந்தம் போனாலும் ஆசைப்பட வேண்டாமே, இங்கேயே இருக்கானே அப்படின்னு தான் கேள்வி வந்தது. அதுவும் தான் துல்லபமாக இருக்கே, அதுவும் தான் கிடைக்க மாட்டேங்கிறதே ஆழ்வார் சொல்றார். அதுல சென்று ரிஷகிரி கடகே சந்நிதானாதிகிருத்தி, அப்புறம் சர்வா தேகே சுவாங்கதானாது, சிவன் முதலானவர்களுக்கெல்லாம் சுவாங்கம் தன் திருமேனியை கொடுத்துருக்கான். பிரம்மாவுக்கு நாபி கமலத்தை கொடுத்தா சிவனுக்கு தன்னுடைய சரீரத்துல ஒரு பகுதியை ஒரு பாதி பாகத்தையே எம்பிரவான் கொடுத்தான் பிரளய காலத்திலே, அவர்களை எல்லாம் வைத்து ரட்சித்தான் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த அளவு கலந்து பழகக்கூடியவன். சர்வாதேகே சுவாங்கதானாத்து அகதி எதுபதிஹி சீலரத்னா கரோசௌ, இதையெல்லாம் வைத்து எதுபதியான கண்ணன் சீலரத்னாகரா, ரத்னாகரன கடல் சௌசீல்ய கடலாக இருப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே அருளி செய்கிறார். பிரஹ்லாதாஹ்லாதகத்வாத்ஷகிரிகடகே சந்நிதானாதிகிருத்தீஹி சர்வாதே சாங்கதானாத் அகதி எதுபதிஹி சீலரத்னாகரோ சௌ, சௌசீல்ய ரத்னாகரமாக சௌசீல்ய சாகரமாக இங்கே எம்பெருமானை அனுபவிக்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. பிரம்ம ருத்ராதிகளுக்கெல்லாம் தன் திருமேனில இடம் கொடுக்கிறபடியாலே அவனுடைய சௌசீல்யம் விசேஷமாக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாலாம் திருவாய்மொழி. மெய்யார் கருங்கண்ணி கமல மலர் வேல் செய்யாழ் திருமார்வினில் சேர் திருமாலே வெய்யார் சுடராழி சுரி சங்கமேந்தும் கையா உனை காண கருதும் என் கண்ணே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.